Hello friends, welcome to Active Earbuds. பெண்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையான தேவையில்லாத ரோமங்கள், அதாவது வந்து முகத்திலேயாகட்டும், அதே மாதிரி அக்கல் பகுதியில், கால்களில், அதே பெண்களுடைய ப்ரைவேட் ஏரியாவில் இந்த மாதிரி வந்து தேவையில்லாத முடிகள் வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு அன்ஈஸியாக இருக்குது. இது வந்து பெண்கள் வந்து வெளியில் போகும்போது கூட, இப்போ டீனேஜ் பெண்களுக்கு கூட இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. முகத்தில் வந்து அதாவது வந்து உதட்டுக்கு மேலே வந்து முடிகள் வர்றது, கன்னங்களில் முடிகள் வர்றது, காது கிட்ட முடிகள் வர்றது, இதனால் வந்து பெண்கள் வந்து இதை வந்து ஷேவ் பண்ணி கூட ரிமூவ் பண்ணுறாங்க. ஷேவிங்கையும் நிறுத்துங்க, லேசர் ட்ரீட்மெண்ட்டையும் நிறுத்துங்க. இதெல்லாம் வந்து கட்டாயம் வந்து உடனடியாக வந்து தீர்வு கொடுத்தாலும் கட்டாயம் பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உடைய தேவையில்லாத முடிகள், தேவையில்லாத ரோமங்கள் அத்தனையும் நீங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதே டைமில் வந்து இன்னும் வந்து எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் ரொம்ப ஸ்மூத் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த டூத் பேஸ்ட்டு வந்து எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஸ்பூன் இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். லெமன் ஜூஸில் இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிட் என்ன செய்யும்னா, நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கிற தேவையில்லாத ரோமங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வீரியத்தை குறைச்சி அதெல்லாம் விழ வைக்கிறதுக்கு இந்த லெமன் ஜூஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஸ்கின்னை மட்டும் ஒயிட் ஆக்கக்கூடிய ப்ளீச்சிங் ஏஜென்ட் கிடையாது. அதே மாதிரி ஸ்கின்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன, அதாவது வந்து பூனை முடின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டு. இந்த லெமன் ஜூஸையும் நம்ம சேர்த்துருக்க இந்த பேஸ்ட்டையும் வந்து நல்லா பீட் பண்ணணும். ரெண்டும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நம்ம பீட் பண்ணணும். ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வரும். அதுக்கு அடுத்ததாக வந்து இது கூட சேர்க்க போகிற இன்னொரு பொருள் பேக்கிங் சோடா. அதாவது வந்து நம்ம கேக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களா அந்த சோடா, அப்படி அது உங்ககிட்ட இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம இட்லி மாவுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஆப்பத்துக்கு இட்லிக்கு அந்த ஆப்ப சோடா இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பேஸ்ட்டோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் பொங்கி வரா மாதிரி இருக்கும், நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த பேக்கிங் சோடாவுடைய தன்மை அந்த மாதிரி தான், அதனால் பொங்கி வரும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதையும் வந்து கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கெட்டியான பேஸ்ட் கன்சிஸ்டன்சி மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து உங்கள் அக்குள் பகுதியில், கால்களில், அதே மாதிரி வந்து முகத்தில் வந்து உதட்டுக்கு மேலே, இந்த மாதிரி முடிகள், தேவையில்லாத முடிகள் எங்கெங்கே இருக்கோ அது போட்டுடுங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் லேசாக மைல்டாக மசாஜ் கொடுங்க, ரொம்ப தேய்க்க வேணாம். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நார்மல் வாட்டரில் கழுவிடலாம். உங்களுக்கே தெரியும் முடிகள் வந்து நல்லா வலுவிழந்து விழறதை பார்க்க முடியும். இதை வந்து நீங்கள் வாரம் ஒரு முறை செஞ்சால் போதும், உங்களுக்கு முடிகள்லாம் வந்து படிப்படியாக விழ ஆரம்பிச்சிடும். முடிகளே இல்லாத ஒரு அழகான முகமும் அழகான கை கால்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் ஷேவ் செய்ய வேண்டாம். இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பர் ரெமடி, நல்லா வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வாரம் ஒரு வாட்டி நீங்கள் கண்டினியூஸாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மாதம் ஒரு வாட்டி செஞ்சால் கூட போதும். இது ரொம்ப நல்ல ரிசல்ட் தரும். இது இந்த மாதிரி நிறைய அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் நம்ம சேனல் வழியாக வர காத்துகிட்டே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி.